உலகில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை காரணமாக நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது இதன் காரணமாக நூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகள் கல்வியை இழந்துள்ளார்கள் இவ்வாறு கல்வியில் ஏற்படும் தாக்கமானது பிள்ளைகளின் வாழ்நாள் முழுவதும் காணப்படும் என்பது உளவியலாளர்களின் கருத்தாகும் இந்த சவாலை அரசாங்கமோ ஆசிரியர்களோ எதிர்கொள்ள முடியாது மாறாக பெற்றார் மற்றும் குடும்பத்தினர் உறவினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி கொள்ள தயாராக வேண்டும் அதற்கான உளவியல் ஆலோசனைகளை தொடர்ந்தும் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளேன் பிள்ளைகளுடன் சேர்ந்து திட்டமிடுவோம் கொரோனா நோயின் அச்சம் காரணமாக பிள்ளைகள் கல்வியை இழந்து வீட்டிலேயே இருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் இவர்களின் கல்வி செயற்பாடுகளை மூலவும் கட்டியெழுப்புவதில் பெற்றார்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை அமைத்து கொடுப்பதுடன் ஒன்லைன் கற்றல் வசதிகளை ஏற்படுத்தி அவர்களுடன் இணைந்து ஒரு திட்டமிடலை வகுத்து கொள்ள வேண்டும் திட்டமிடுதலின் போது பிள்ளைகளுக்கு விளையாடுதலுக்கான வாய்ப்புகளையும் வழங்கி இதனை ஒவ்வொரு நாளும் நடைமுறைக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்துவது அவசியமாகும் ஒரு வழக்கமான திட்டமிடலை ஏற்படுத்துவது பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் முக்கியமானதாகும் இதனை ஏற்படுத்தும் போது நீங்கள் நிகழ்வுத்தன்மையை கடைபிடிங்கள் இதனூடாக உங்களினதும் பிள்ளைகளினதும் செயற்பாடுகளை மாற்றி அமைத்து கொள்ள முடியும் மாறான செயற்பாடுகளின் போது பிள்ளை அமைதியின்மையை காட்டினால் அல்லது அசௌகரியத்தை காட்டினால் அவர்களுக்கு விருப்பமான செயற்பாடுகளில் அவர்களை ஈடுபடுத்துங்கள் அதாவது அவர்களை உடல் இயக்க செயற்பாடுகளில் ஈடுபட செய்யுங்கள் விளையாடுதல் வரைதல் வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துதல் வீட்டுத் தோட்டம் செய்தல் போன்றன சிறந்ததாகும் இதன்போது அவர்களின் பாதுகாப்பும் உல ஆரோக்கியமும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டமிடலை வகுத்து செயற்படுத்தி வாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயம் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க